Hi friends, welcome back. இன்னைக்கு வந்து நம்ம எந்த பிளேஸ் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ மவுண்டைன் அப்படிங்கிற பிளேஸ்க்கு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நம்ம வீட்டிலேருந்து இருந்து 2 hours ட்ராவலுங்க. ஸோ கார் ட்ராவலில் தான் போயிட்டு இருக்கோம். இந்த ப்ளூ மவுண்டைனோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம சிட்டிலேருந்து அவுட்டரில் இருக்கு, அதாவது அதுக்கிட்ட ஒரு வில்லேஜ் இருக்கு. மெயினாக அக்ரிகல்ச்சர் லேண்டை ஒட்டி வந்து அந்த மவுண்டைன் இருக்கு. ஸோ அந்த மவுண்டைன்லேயும் சில ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது, அதாவது ரோலர் கோஸ்டர் ரைடு, ரோப் காரில் போகிறது, அந்த மாதிரி அதெல்லாம் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒண்டர்லேண்ட் இருக்குது. ஸோ அதனோட வெளியிலேருந்து தெரிகிற வியூ தான் இது. இதெல்லாம் இப்போ க்ளோஸ்டாக இருக்குது, கொரோனானால வந்து ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணல. டொரண்டோவில் ரொம்ப சில பிளேசஸ் தான் ஓப்பனில் வச்சுருக்காங்க இந்த வெக்கேஷனுக்காக. ஸோ நாங்கள் என்ஹெச்லேருந்து சின்ன ரூட் எடுத்துட்டோங்க மவுண்டைன் போகிறக்காக. ரெண்டு சைடும் மரத்தால் ரொம்ப அழகாக இருந்தது, வானமும் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே ஃபார்மிங், அதாவது விவசாயம் பண்ணுற மாதிரி லேண்டு தான் நிறையா இருந்துச்சு. மெயினாக வந்து சோளக்கருது வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து இந்த ஸ்வீட் கார்ன் தான் ரொம்ப ஃபேமஸ், இந்த டைமில் நிறைய கிடைக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருந்ததுன்ட்டு நான் வீடியோ எடுத்தேன். என்னன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, அந்த நம்ம ஊரில் வக்கிப்பில் இருக்குல்ல, அதை வந்து நம்ம சுருட்டி வைப்போல. ஸோ அதை தான் வந்து ப்ராப்பராக ரோல் பண்ணி ஒரு பிளாஸ்டிக்கா இல்லை ஸ்டீலான்னு தெரில, அதை வச்சு ரேப் பண்ணி வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு முகமூடி படத்தில் வந்து ஒரு சாங்கில் வரும், நம்ம ஜீவா சார் வந்து நடித்த அந்த சாங்கில் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதையுமே நான் வந்து வீடியோவாக கேப்சர் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும், பட் இங்கே வந்து நம்ம ஊர் மாதிரி அங்கங்கே நிறுத்த முடியாது, ப்ராப்பராக ஆன் ரூட்டில் மட்டும்தான் நிறுத்தணும். ஸோ நாங்கள் ஆல்மோஸ்ட் ப்ளூ மவுண்டைன் கிட்டே வந்துட்டோம். மவுண்டைன் தாங்க, மவுண்டைனில் மேலே பார்க்குறதுக்கு ஃபுல்லாக ப்ளூஇஷாக ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த பிளேஸ் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. இது வந்து மவுண்டைனுக்கு கீழே இருக்கிற ஒரு வில்லேஜுங்க, கிட்டத்தட்ட டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி தான், ஹோட்டல்ஸு நிறைய கடை அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ப்ளஸ் வந்து இங்கே வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அதாவது ரோப் காரில் மேலே போகிறது, மலைக்கு போகிறது, அதுக்கப்புறம் வந்து ரோலர் கோஸ்டர் அந்த மலையிலேயே நடக்கும், அதெல்லாம் இருந்துச்சு. பட் இப்போ எதுவுமே டிக்கெட் கிடைக்கல, ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுனால சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. கிளைமேட் செம்மையாக இருந்ததுங்க, 18 degrees தான் இருந்தது, நல்ல சில்னஸ்ஸு, ப்ளஸ் நல்ல வெயிலும், வெயில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு, அதனால நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. இங்கே சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, சீட்ஸ் எல்லாம் போட்டு அந்த மியூசிக்கை ரசிக்கிற மாதிரி. பின்னாடியே ஒரு சின்ன குளம் இருந்தது, அதில் போட்டிங் எல்லாம் கூட விட்டுருந்தாங்க. ஸோ ரொம்ப ரம்யமாக இருந்தது பார்க்குறதுக்கே. ஸோ இன்னும் கொஞ்சம் நடந்து போனால் வந்து இந்த குளத்தோடு சேர்த்து நம்ம வந்து மவுண்டனையும் பார்க்குற மாதிரி சூப்பரான வியூலாம் இருந்துச்சு. ஸோ அப்படியே நடந்து போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ நாங்கள் நல்ல வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம், செம்மையாக இருக்குன்னு வைங்களேன். மவுண்டைன் அழகாக இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தா குளம், அதில் வந்து தண்ணியில் போகிற மாதிரி ரொம்பவே பார்க்கவே சூப்பராக இருந்தது. இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் நாங்கள் நின்று இந்த இடத்த ரசிச்சுட்டு அப்படியே வீடியோலாம் எடுத்துகிட்டு தான் அடுத்ததுக்கு போனோம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பக்கமாக போனால் பேக் சைடாக போயிட்டு அப்படியே அந்த வில்லேஜ் அப்படியே சுற்றி வந்து திருப்பியும் நம்ம கார் போட்டிருந்த இடத்துக்கு வந்துடலாம். தூரத்தில் இந்த கம்பி மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் தான் வந்து அந்த ரோப் காரு. ரோப் கார் சர்வீஸ்லாம் 2-3 இடத்துல இருக்கும், பட் இந்த கொரோனானால ஒரே ஒரு சர்வீஸ் தான் அலோவ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு வந்து எதுக்குமே டிக்கெட் கிடைக்கல, பட் ஓகே எங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்தது, இந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இது மட்டும் இல்லாமல் நாங்கள் மவுண்டைன் டாப்புக்கு போனோம், அதாவது மலை மேலே ஏறி போய் அங்கேருந்து வியூ பார்த்தோம். ஸோ அங்கே வந்து இந்த வில்லேஜ், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சீயோட கடலோட பீச்சு, இதெல்லாமே கடல் தண்ணி பீச் எல்லாமே தெரிஞ்சுது. அந்த வியூவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அது லேட்டரெலாம் போவோம். ஸோ அந்த ரவுண்ட் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக 2 bikes நின்றுட்டு இருந்ததுங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஹார்லி டேவிட்சன் பைக்கு. ஸோ அங்கே நிற்கிறாரில் அவர் தான் ஓட்ட போகிறார் போல், உன் ஒய்ஃப் வந்து காரில் வந்திருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் பயங்கரமாக இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அந்த வியூ, சுற்றியுமே ப்ளூ கலரில் வானம் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பில்டிங்ஸு ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த ஊர் ஸ்டைலில் வந்து எல்லாமே கட்டியிருந்தாங்க.
ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. நம்ம சிட்டு வந்து பயங்கரமாக இந்த பிளேஸை வந்து என்ஜாய் பண்ணாங்க. இந்த கிளைமேட்டுக்கே நம்ம சிட்டு வந்து ஸ்வெட் ஷர்ட்லாம் போட்டுட்டு வேணும்னே ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பிளேஸ் ரொம்ப அழகாக இருந்தது, ஃபோட்டோவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே என்ன நாங்கள் சில கிளிப்ஸ்லாம் எடுத்தோம். ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க எல்லா இடமுமே நீட்டாக. ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறையா கடையும் இருந்துச்சு, நம்ம ஏதாவது வாங்கணும்னா வாங்கலாம், பட் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. கேலரி, ஆர்ட் கேலரி ஒன்று இருந்தது, நிறையா பெயிண்டிங்ஸ் வச்சுருந்தாங்க. பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா $4,000, $8,000 இருந்தது. இந்த கரடி பெயிண்டிங் வந்து ஆதியாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஒரு ஷாப்புக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க, அங்கே நின்று போஸ்ட்லாம் கொடுத்துட்டு அப்புறம் அந்த ஷாப்புக்குள்ளேயும் போனோம், என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பெருசாக நம்ம வாங்குற மாதிரி ஒன்றும் இல்லை, சும்மா சில திங்ஸு, அதாவது வீட்டுக்கிட்ட வாங்குறது இல்லை கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி இருந்தது. அங்கே இருந்த பிங்க் கலர் செப்பலை பார்த்துட்டு நம்ம சிட்டு வந்து கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டாங்க. சிட்டுக்கு பிங்க்னாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டோம். பர்ஸு, அதுக்கப்புறம் கீ செயின்ஸு, அப்புறம் நம்ம ஸ்டிக் பண்ணிக்கிற மாதிரி ஸ்மைலிஸு, அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு இங்கே. நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டோம் இந்த ஷாப்பில் இருந்து. ஸோ இங்கே வந்து இன்னொரு கடை இருந்துச்சு, வெளியிலேருந்து பார்க்கும்போதே சில திங்ஸ்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. அதாவது ஹோம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வந்து நிறையா வச்சுருந்தாங்க, மெயினாக கிளேயில் அந்த மாதிரி செஞ்ச மாதிரி இருந்தது எல்லாமே. வெளியில் இருந்த ஐட்டம்ஸே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, மனசுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ அடுத்ததாக நாங்கள் கீழே சுற்றி பார்த்தது போக மேலே வந்து வியூ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே மலை மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கார்லேயே தான் போனோம். பயங்கர வெயில், அப்படியே சுட்டு எரிச்சிட்டு இருந்தது. 6:30 இருக்கும் கிட்டத்தட்ட ஈவினிங்கு. ஸோ அப்போ கூட நல்ல வெயில் இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு ஸ்பாட்டு நம்ம வந்து நின்று மேலேருந்து வியூ பார்க்கறதுக்கு. ஸோ அந்த ஸ்பாட்டில் என்ட்ரன்ஸில் வந்து இந்த மாதிரி வக்கிப்பில்லாம் வச்சுருந்தாங்க. வெளியில் அந்த ஃபாரினர்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எடுத்துகிட்டு இருந்தாங்க, ஏன்னா அவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஒரு புது விஷயம் இல்லையா, அக்ரிகல்ச்சர். அவங்கெல்லாம் அந்த மாதிரி போயிருக்க மாட்டாங்க. நமக்கு வந்து வக்கிப்பில்லு போர்லேயே விளையாடிட்டு இருந்த காலம்லாம் உண்டு, அதனால ரொம்ப அட்ராக்டிவாக இல்லை. ஸோ இது பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃப்ளைட் போச்சு. குட்டியாக வெள்ளை கலரில் ஒரு ஆப்ஜெக்ட் தெரியும் பாருங்கள், அதுதான் வந்து ஃப்ளைட்டு. வானத்தில் அவ்வளோ குட்டியாக இருந்துச்சு. நம்ம சிட்டு வந்து அதாவது எப்படா இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்கும், ஓடலாம் விளாட்லாம்னு சொல்லி ஆசைப்படுற ஒரு ஆள். ஸோ வீட்லேயே இருந்ததுக்கு இங்கே வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக விளாடணும்னு ஒரே ஹாப்பி. கல்லை தள்ளுறது, மண்ணை தள்ளுறதுன்னு ஊரில் மண்ணோடையே தரண்டு உருண்டுட்டு இருந்துட்டு இங்கே வந்து அப்பார்ட்மெண்ட்குள்ளே வாழவும் அடைச்சி வச்ச மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ இது ரொம்ப ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருந்தது சிட்டுக்கு, ஒரே விளையாட்டு கல்லை தள்ளிட்டு. ஸோ அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்கள், அதுதான் அந்த ரெட் கலர் சேர்லேருந்து அந்த பக்கம் தெரியுது எல்லாமே வியூ தான். ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா மலை, அதாவது கடல் மலையிலேருந்து பார்க்கும்போது ஃபுல்லாக கீழே என்ன தெரியுமோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. யாரோ ட்ரோன் விட்டு ஐ திங்க் வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு மிஞ்சின யாரோ ஒருத்தர் வீடியோ எடுக்கிறவங்க இருக்காங்க போல். ஸோ எடுத்துகிட்டு இருந்தாங்க, நாங்கள் அப்படியே இந்த வியூலாம் பார்த்துட்டு இன்னொரு ஸ்பாட்லேருந்து பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும்னு நாங்கள் கிளம்பி போயிட்டு இருந்தோம் காரில். இன்னொரு ஸ்பாட் வந்தாச்சு, நாங்கள் இறங்கி வந்து வாக் பண்ணி போனோம். ஸோ அந்த ட்ரெயிலில் போயிட்டு நின்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தோம். இது ஒரு ஸ்டாச்சு மாதிரி வச்சுருந்தாங்க, சைக்கிள்லேருந்து ஒருத்தர் மேலேருந்து கீழே வர மாதிரி. ஆக்சுவலாக இந்த பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து வின்டர் டைமில் வந்திருந்தாங்க, அப்போ வந்து ஃபுல்லாக பனி கொட்டி கிடக்குமா. ஸோ அப்போ கூட மேலே வர முடியும் மவுண்டைன் மேலே. இங்கே வந்து ஸ்கேட்டிங்கு அந்த மாதிரி வின்டர் டைமுக்கு சம்மந்தமான ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா இருக்கும் போல். ஸோ அது வந்து அவங்க என்ஜாய் பண்ணேன்னு சொன்னாங்க. ஸோ சம்மரில் வந்து மெயினாக அந்த ரோப் காரு, ரோலர் கோஸ்டர் தான், பட் அது வந்து மிஸ் ஆகிடுச்சு இந்த வாட்டி. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம். ஸோ இதுதாங்க அந்த வியூ பாயிண்ட்டு. இங்கேருந்து பார்த்தா சூப்பராக தெரிஞ்சுது, மலை கீழே ப்ளஸ் அந்த கடல் வியூ தான் ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே கடலும் வானமும் ஒன்றா சேர்ந்துருக்கிற மாதிரி ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 இருக்கும் இந்த டைமுக்கே, ஆனால் வெயில் வந்து கொளுத்தி அடிச்சுட்டு இருந்தது. அப்படியே இன்னைக்கு மேக்ஸிமம் நிறைய விட்டமின் டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கனடா வந்ததுலேருந்து விட்டமின் டியே கிடைக்காத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. பட் இந்த ட்ரிப்பு ரொம்ப விட்டமின் டி ட்ரிப்புன்னு தான் நான் வந்து சொல்லுவேன், செம்ம சன்னியாக இருந்துச்சு. ஸோ வியூ பார்த்து முடிச்சுட்டு சிட்டுக்கு வந்து ஒரே ஹாப்பி, ஃப்ரீயாக ஓடவும் விளையாடவும் அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பரான ஒரு சன்செட்டுங்க. வர வழியில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், லேட் ஆகிடுச்சு, குழந்தைங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு நின்று பார்க்க முடியல. பட் ஆனால் ஆல்சோ இங்கே நிற்கவும் கூடாது. ஆக்சுவலாக அங்கங்கே நம்ம நினச்ச இடத்துல நிறுத்த முடியாது. ஒரு 1 மினிட் தான் செம்மையான சன்செட், அந்த சன்னோட அந்த ஷேடு வந்து அந்த
மேகத்து மேலெல்லாம் விழும்போது அப்படியே ஏதோ பனி மலை மாதிரியும் அது பிங்கிஷாக இருக்கிற மாதிரியும் ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் சொல்கிறத விட நீங்களே பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் 2 hours ட்ராவல் அப்படிங்கிறதுனால நாங்கள் இடையில பிரேக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் ரூட்டுன்னு சொல்லி இங்கே இருக்குங்க. அது மட்டும்தான் நம்ம வந்து NH-ல ஸ்டாப் பண்ண வேண்டிய இடம். ஸோ அதில் வந்து நாங்கள் அப்படியே போய் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இதுதான் அந்த ஆன் ரூட்டு. ஆன் ரூட்டே பார்த்தீங்கன்னா இதுவும் பெரிய ஹோட்டல் ரேஞ்சு கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் சில ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும், ஏதாவது திங்ஸ் வேணும்னா நம்ம வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த ப்ளூ மவுண்டைன் ட்ரிப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக ரிலாக்ஸ்டாக இருந்தது. சிட்டுக்கு வந்து நல்லா விளையாடுறதுக்கு ஓடி ஆடி இருக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மக்களை பார்த்த மாதிரி இருந்தது, ரொம்பவே அடைஞ்சு இருந்த மாதிரி இருந்தது இந்த லாக்டவுனுக்கு. ஸோ அதுலேருந்து ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. ப்ளஸ் இந்த ட்ரிப்பை வந்து நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சிட்டு ஃபேமிலியில் அடுத்ததாக ஒரு நல்ல வீலாக கூட இந்த வீலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சிட்டு ஃபேமிலி தமிழ் வீலாக்ஸை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர், பை பை.